ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 26/5/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 9:16 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் அவிட்டம். பிற்பகல் 1:40 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல் உள்ளம் கொண்ட மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். தாராளமான செயல்பாடுகளால் தன வரவுகளையும் சேர்த்திக்க முடியும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகளும் வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்துல கொட்டினாலும் அலந்து கொட்டு என்ற பழமொழியை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வர சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இ. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே இஷ்டமில்லாமல் உத்தியோகம் பார்க்குற பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். மாணவர்களுக்கு மன உற்சாகமும் படிப்பில் பிடிப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. உதவும் உள்ளம் படைத்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் பாசமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். கண்ணியமான எண்ணம் படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருந்தால் கூட ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது. உபஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சியும் மனு தைரியமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை தடுப்பது தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த ஒப்பந்தம், கைமேல் கமிஷன் போன்ற லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொங்கல் மற்றும் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி வராகமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HA. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக அதாவது உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய உத்தியோகமும் அதிகாரமான பதவியும் இன்றைய நாளில் தேடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரை காசு அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் வெகுமானங்களும் எதிர்பார்த்த வருமானங்களும் அதிகரிக்கும். உள்நாடு மற்றும் அல்லாமல் வெளிநாட்டு ஒப்பந்தம் அதாவது அயல்நாட்டு ஏற்றுமதிக்கான ஒப்பந்தங்களும் அதற்கான தகுதிகளும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. விளையாட்டு துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொறுப்பும் சிறப்பும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வரவுகளும் இன்றைய நாளில் அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY.
தயாள குணமும் தனி தகுதியும் மிகுதியாக அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சந்தோஷமான நினைவுகள் இன்றைய நாளில் அரங்கேறும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெள்ளி நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DE. மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் தனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத லாபங்களையும் க்ஷேமங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கடந்த கால வறுமையிலிருந்து பெருமையான சூழ்நிலைக்கு அடியெடுத்து வைக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த தொழிலை இன்றைய நாளில் ஆரம்பிக்க முடியும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகல்ல பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே என்ற பழமொழியை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AC. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை சந்திக்க முடியும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்களையும் எதிர்பாராத தன வரவு மிக்க ஏற்றங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனசை பறிகொடுத்தவர்களுக்கு இன்றைய நாளில் கச்சிதமான திருமண வாய்ப்பு நிச்சயமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. ஓம் லோக நாயகாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் லோக நாயகாய நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.